ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு சமயம் புத்தர் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தார். அப்போ அவரை தரிசனம் பண்றதுக்காக ஒரு 25 வயசு பையன் வந்திருந்தான். அழுது அழுது அவனோட கண்ணெல்லாம் கலங்கி போயிருந்தது. முகமும் உடம்பும் ரொம்ப சோர்ந்து போயிருந்தது. அவன் புத்தரை தரிசனம் பண்றதுக்காக ரொம்ப தூரம் நடந்தே வந்திருந்தான். புத்தரை பார்த்ததும் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டான். அவனோட மனசு பாரம் குறையிற வரைக்கும் அழுது தீக்கட்டும்னு புத்தர் பேசாம இருந்தார். அதுக்கப்புறம் அவனை அன்போட பார்த்த புத்தர், ஏன்பா என்ன ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்கிறார். அந்த இளைஞன் அழுதுண்டே சொல்றான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சாமி, எனக்கு சந்தோஷம்னா என்னன்னு கூட தெரியாது. இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லை. நான் வாழ்க்கையில அடிபட்டு அடிபட்டு சோர்ந்து போயிட்டேன் சாமி, எனக்கு ஏதாவது வழி காட்டுங்கன்னு சொல்லுவான். புத்தர் பதில் சொல்லாம உள்ளே எழுந்து போனார். ஒரு சொம்புல தண்ணியும் கைப்பிடி உப்பையும் கொண்டு வந்தார். அதை அந்த இளைஞன் கிட்ட கொடுத்து, இந்த உப்பை சொம்பு தண்ணியில போட்டு கலக்கி குடினார். அவன் கொஞ்சம் குடிக்கிறான். அதுக்கு மேல குடிக்க முடியாம, உப்பு கரிக்குது சாமி அப்படின்னு சொல்லி சொம்ப கீழே வச்சுடுறான். அதுக்கப்புறம் புத்தர் அதே அளவு உப்பை கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்து, இதை குளத்தில் கலக்கிட்டு ஒரு கை தண்ணியை குடிச்சு பாருன்னார். அவனால் அந்த தண்ணியை குடிக்க முடிஞ்சுது, உப்பு கரிக்கலை. ஏன் இப்படியெல்லாம் புத்தர் பண்ண சொல்கிறாருன்னு அந்த இளைஞன் முழிச்சப்போ புத்தர் சொல்கிறார், நம்ம பிரச்சனைகள்லாம் கூட இந்த உப்பு மாதிரி தான். அது வாழ்க்கை பூரா ஏதாவது ரூபத்தில் நம்ம கூட வந்துட்டே தான் இருக்கும். நம்மளால் அதை தவிர்க்கவே முடியாது. சொம்பு தண்ணியில் கரைச்ச உப்பு கரிச்சுது, ஆனால் குளத்து தண்ணியில் கரைச்ச அதே அளவு உப்பு கரிக்கலை. அந்த மாதிரி பிரச்சனைகளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அறிவையும் அனுபவத்தையும் வச்சு நாம் நம்ம மனசை விசாலப்படுத்திட்டோம்னா அந்த பிரச்சனைகள் காணாமையே போயிடும். அப்படி யோசிக்கிறச்சே உனக்கு புது புது வழிகள் தெரிய வரும். நீயும் பெரிய ஆளாக வாழ்க்கையில் உயர்ந்துடுவ. அதனால் கஷ்டத்தை பார்த்து பயப்படாத, அதுதான் உன்னோட முன்னேற்றத்துக்கான படிக்கல் அப்படின்னார். உண்மைதாங்க, கஷ்டம் வரைச்சே நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. அதெல்லாம் வெற்றிக்கான படிநிலைகள். இது புரிஞ்சிட்டா நாம் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருப்போம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரர்.